வெல்கம் டு மகிழ்ந்த கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இங்கே இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் பச்சை மிளகா, இதில் ஒரு நாலு சாரி காஞ்சி மிளகா, நாலஞ்சு காஞ்சி மிளகா இருக்குது. இதில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு. தென் இதில் வந்து பெப்பர், மிளகுத்தூள், கடுகு, சோம்பு, சீரகம் அண்ட் வந்து இதில் வந்து மஷ்ரூம் இருக்குது. இந்த மஷ்ரூம், இவ்வளோ தேவையான மஷ்ரூம் நாங்கள் எடுத்துருக்கோம். இதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ப்ளஸ் வந்து கொரோனா இருக்குது, ஸோ எல்லாம் வீட்டில் சேஃபாக இருங்க. அடிக்கடி ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து கையை ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வந்து எல்லாம் கொஞ்சம் தனியாக இருந்தீங்கன்னா சேஃப். அதுக்கு தான் 144 போட்டிருக்காங்க. எல்லாம் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட் எண்ணெயில் இப்போ வந்து நம்ம கடுகு போட போகிறோம், தேவையான அளவு கடுகு. தென் வந்து சோம்பு, சீரகம், தென் வந்து காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி பீஸாக வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுருங்க. இது இப்போ வந்து நல்லா வதங்கட்டும், கருகிடக்கூடாது, லைட்டாக வந்து வதங்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம். எல்லாம் சொன்ன மாதிரி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணி இதை நல்லா வதக்க போகிறோம். இதை நல்லா வதங்கட்டும். இல்லை நம்ம எப்போவும் போல் உப்பு போட்டு வதக்கணும். உப்பு போட்டோம்னா வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ உப்பு போட்டு நம்ம வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து காளான் போட போகிறோம். நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்க காளான் வந்து 1/2 கிலோ காளான். இப்போ அதுதான் நாங்கள் போட போகிறோம். காளான் போட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை மீன்ஸ் அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பண்ணி தாளிச்சு வச்சுக்கோங்கல்ல, ஸோ அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. வெந்தது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட கண்டுபிடிக்கலாம். இந்த காளான் வந்து அதுவே வந்து தண்ணி விடும். ஸோ அதுலேயே வந்து அதை வெந்துடும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம முடிஞ்சிடுச்சு. இது எப்படியோ வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிடிக்கும். ஸோ வந்து இப்போ லாஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது வந்து மிளகுத்தூள். மிளகுத்தூள் நம்ம காட்டணும் பார்த்தீங்களா. அதில் வந்து 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் அண்ட் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இந்த காளானில் போட்டு இப்போ நம்ம கலந்து விட போகிறோம். நிறையா ஸ்மெல் செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. என்னோடய லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. இதான் நம்மளோட காளான் ஃப்ரை. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் கொரோனா இருக்குது, பி சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஸோ வீட்டில் இருங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டெலிஷியஸ் ஃபுட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு ஜாலியாக வீட்டில் ஸ்டே பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.